தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சசிராஜ் எஜுகேஷன்லேருந்து பேசுவது உங்கள் சிவா நம்ம இந்த வீடியோவில் புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படிங்கிற சீரியஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் சிவிக்ஸில் டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் வால்யூம் மூணாவது லெசன் மாநில அரசு அப்படிங்கிற இந்த லெசனுக்கான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்த்துலாமா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சரிங்களா உன் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா சரி ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார் இதுக்கான ஆன்சர் குடியரசுத் தலைவர் இ சரிங்களா அடுத்தது பாருங்கள் ரெண்டாவது கொஸ்டின் மாநில சபாநாயகர் ஒரு டேஸ் இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா மேற்கண்ட எவோ எதுவும் இல்லை இ அடுத்தது மூணாவது கொஸ்டின் கீழ்்கானும் எந்த ஒன்று ஆளுநருனுடைய அதிகாரம் இல்லை இதுக்கான ஆன்சர் பார்த்தனா தூதரகம் தூதரகம் சரிங்களா அடுத்தது பாருங்கள் ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் நியமிக்கிறார் இதுக்கான ஆன்சர் பார்த்தினா ஆளுநர் அடுத்து பாருங்கள் ஆளுநர் யாரை நியமனம் செய்வதில்லை இதுக்கான ஆன்சர் மாநில உயர்நீதி மன்ற நீதிபதிகள் அடுத்து பாருங்க ஆறாவது கொஸ்டின் மாநில முதலமைச்சரை நியமிப்பவர் யார் இதுக்கான ஆன்சர் பார்த்தா குடியரசுத் தலைவர் அடுத்தது ஏழாவது கொஸ்டின் அமைச்சரவையின் தலைவர் யார் இதுக்கான ஆன்சர் முதலமைச்சர் சரிங்களா நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி நோட் பண்ணவங்க சும்மா ரிவிஷன் மாரி பார்த்துக்கோங்க அடுத்தது சட்ட மேலவை என்பது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு நிரந்தர அவை சட்ட மேலாவை அப்படிங்கிறது நிரந்தர அவை கலைக்கவே முடியாது சரிங்களா அடுத்தது பாருங்கள் ஒன்பதாவது கொஸ்டின் மேலவை உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது என்ன இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா முப்பது வயசு சரிங்களா அடுத்து பாருங்கள் மேலாவை உறுப்பினர்கள் பத்தாவது கொஸ்டின் மேலாவை உறுப்பினர்கள் அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகள் பட்டதாரிகள் ஆசிரியர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிறரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஆன்சர் இ அடுத்தது பதினோராவது கொஸ்டின் கீ காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை இதுக்கான ஆன்சர் பார்த்தனா தமிழ்நாடு தமிழ்நாடு தான் இரவை சட்டமன்றம் நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது ஓரவை கீழவை மட்டும்தான் இருக்குது சரிங்களா மற்ற ஸ்டேட்லலாம் இரண்டு அவைகளுமே இருக்கும் மேலவை கீழவை அப்படிங்கிற மாரி சரிங்களா இந்த தமிழ்நாடு சட்ட மேலவை வந்து நீக்கப்பட்ட வருடம் எப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி சாரி ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சரிங்களா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தான் சட்டம் மேலே வந்து நீக்கியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பன்னிரெண்டாவது கொஸ்டின் இந்தியாவில் முதன் முதலில் உயர் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா பம்பாய் சென்னை ஆ அடுத்து பாருங்கள் பதிமூணாவது கொஸ்டின் கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளன இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மற்றும் ஹரியானா இந்த ரெண்டுமே பொதுவாக இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து பொதுவாக ஒரு நீதிமன்றம் இருக்குது அடுத்தது அடுத்தது பாருங்கள் கோடிட்ட இடத்தை நெருப்புக இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை இடம் கொடுக்கிறார் யார்கிட்ட கொடுப்பாரு குடியரசுத் தலைவர்கிட்ட தான் கொடு கொடுப்பாரு அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏஸ் டேஸால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் இதுக்கான ஆன்சர் பார்த்தனா மக்களால் மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் சரிங்களா பொது தேர்தல்னு சொல்லுவாங்களா சட்டமன்ற தேர்தல் அடுத்தது மூணாவது கொஸ்டின் டேஸ் தமிழகத்தினுடைய முதல் பெண் ஆளுநர் ஆவார் இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா பாத்திமா பிவி பாத்திமா பிவி அவங்க தான் நம்ம தமிழகத்தினுடைய முதல் பெண் ஆளுநர் அடுத்தது நாலாவது கொஸ்டின் டேஸ் மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுகிறார் இதுக்கான ஆன்சர் வந்து ஆளுநர் ஆளுநர் தான் பல் பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக செயல்படுகிறார் அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் ஏழாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் டேஸ் இரண்டு அல்லது மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர் நீதிமன்றத்தை அமைக்க நாடாளுமன்றத்திற்கு வந்து அங்கீகாரம் அளித்தது இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அந்த வருஷத்தில் தான் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு வந்து பொதுவாக உயர்நீ உயர் நீதிமன்றம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு சரிங்களா அடுத்தது ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் தேசால் மட்டுமே பணி நீக்கம் செய்ய முடியும் இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் மட்டும்தான் பணி நீக்கம் செய்யலாம் ஆனால் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆளுநர் சரிங்களா அடுத்தது பொருத்துக புறத்துகையில் ஃபர்ஸ்டு கொஸ்டின் பாருங்கள் ஆளுநர் ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மாநில அரசனுடைய தலைவர் மாநில அரசினுடைய தலைவர் அதுக்கு அதுக்கப்புறம் முதலமைச்சர் முதலமைச்சர்னா அரசாங்கத்தினுடைய தலைவர் அமைச்சரவை அமைச்சரவை அப்படின்னா சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள் அமைச்சரவைக்கு இது வரும் அடுத்தது மேலவை உறுப்பினர் மானியங்களுக்கு வாக்களிக்க முடியாது மேலவை உறுப்பினர்கள் அடுத்தது ஆயுதப்படையினர் ஆயுதப்படையினர் அப்படின்னா தீர்ப்பாயங்கள் இதுக்கு இது வரும் சரிங்களா நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது சரியான கூட்டணியை தேர்வு செய்யுங்க பத்துடலாங்களா இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் சில மாநிலங்கள் மட்டும் சட்ட மேலாவையை பெற்றுள்ளன கரெக்டு அடுத்தது மேலாவையினுடைய சில உறுப்பினர்கள் வந்து நியமிக்கப்படுகிறார்கள் கரெக்டு ஆனால் இதில் மேலாவினுடைய சில உறுப்பினர்கள் மக்களாக நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இது தப்பு அடுப் அப்போது ஒன்று ரெண்டு மட்டும் சரி அப்போது இ ஒன்று ரெண்டு மட்டும் சரி ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒன்று அப்புறம் ரெண்டு இந்த ரெண்டு மட்டும் இது மட்டுந்தான் வரணும் இங்கே ஒன்று ரெண்டு மூணுன்னு கொடுத்துருக்காங்க ஈழ இது பார்த்துக்குங்க சரிங்களா ஆப்ஷனாக இருந்தால் தப்பாக கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் ரெண்டாவது கூற்று காரணம் கூற்று மாநில சட்டமன்றத்திற்கு சட்ட அதிகார வரம்பு உண்டு காரணம் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுடன் மட்டுமே பட்டியலில் உள்ள சில மசோதாக்களை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும் இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஏ மற்றும் ஆர் சரி மேலும் ஆர் ஏவுக்கான சரியான விளக்கமாகும் சரிங்களா இ சரிங்களா புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படிங்கிற சீரீஸில் நம்ம இன்றைக்கி மாநில அரசு அப்படிங்கிற லெசனுக்கான முக்கியமான புக் பேக் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் வந்து பார்த்துருக்கோம் நோட் பண்ணாதும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் அவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் சரிங்களா